பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கோவில்பட்டி அருகே கண்மாய் பகுதியில் கழிவு குப்பைகளை கொட்ட வந்த டிராக்டர்களை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இனாம்மணியாச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட அத்தை கொண்டான் கண்மாய் பகுதியில் தொடர்ந்து கழிவு குப்பைகளை கொட்டப்பட்டு வந்தது. இதனால் நீர்நிலை அசுத்தப்படுவது மட்டுமின்றி துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்று நோய் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அப்பகுதியில் குப்பைகளை கொட்ட வந்த இரண்டு டிராக்டர்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழடியில் ஆறாம் கட்ட அகழாய்வு வரும் ஜனவரி மாதத்தில் துவங்கும். தொல்லியல் துறை இணை இயக்குநர் சிவானந்தம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வெட்டு பயிற்சி பட்டறை குறித்த முகாம் துவக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் கீழடியில் கிடைக்கப்பட்டுள்ள பொருட்களை ஆய்வு செய்த போது இதன் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ஆய்வில் கீழடி நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றிய சில குறியீடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர், இதை ஆய்வு செய்த பின்னர் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என கூறியுள்ளார். கூடலூரை அடுத்த பந்தலூர் பகுதியில் எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் நடத்தி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் கர்ப்பிணிகளுக்கு மாலை, சந்தனம், குங்குமம், வளையல், பூ அணிவித்து ஐந்து வகையான உணவு, இனிப்பு, பழங்கள் வாங்கினார். இதையடுத்து அனைவருக்கும் கர்ப்பிணி காலங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு உணவு உண்ண வேண்டும் போன்ற விதிமுறைகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு நகவெட்டி, பவுடர், தேங்காய், எண்ணெய் ஆகிய சுகாதார பட்டுப்புடவை ஆகியவற்றை வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூய்மையே சேவை 2019 எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை ஊழியர்கள் பங்கேற்று கைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மகாமக குளக்கரை பகுதியில் நிறைவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செம்படை கிராமத்தில் பொதுமக்கள் மற்றும் தோட்டக்கலை துறையினர் இணைந்து ஏரிக்கரையை சுற்றிலும் பனைமர விதைகளை நட்டனர். செம்படை கிராமத்தில் உள்ள ஏரியில் குடிமராமத்து பணியின் போது அங்கிருந்த சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டன. பின் கரையோரங்களில் மரம் நட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு தோட்டக்கலை துறையில் இலவசமாக பனைமரை விதைகளை அளித்தனர். இதையடுத்து ஏரிக்கரை முழுவதும் பனை விதைகள் நடப்பட்டது. கிராமம் உள்ள ஏரியில் கருவாள மரத்தில் அகற்றிவிட்டு இப்போ தோட்டக்கலைத்துறை மூலம் சுமார் 6000 பனை கொட்டைகளை இப்போது வந்துட்டு நம்ம தோட்டக்கலைத்துறை மூலம் இலவசமாக வழங்கப்பட்டது. அதனை தொடர்ந்து ஜம்படை கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் மூலமாக நாங்கள் 6000 விதைக்கடன் தற்போது நட்டு வருகிறோம். இது பிற்காலத்தில் எங்களுக்கு பயனளிக்கும் என ரொம்ப நம்புகிறோம். இது நீர் வளத்தை காக்கும் என எங்களுக்கு தெரிந்து கொண்டு இது ஒன்று நாங்கள் நடுகிறோம் தற்போது. நாகப்பட்டினத்தில் டெங்கு தொற்று குறித்த விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களிடம் காய்ச்சல் அறிகுறி உள்ளதா எனவும் வீடுகளின் பின்புறம் தூய்மை பின்பற்றப்படுகிறதா என கேட்டறிந்தனர். மேலும் அதிகமாக தெருமுனைகளில் குப்பை கொட்டப்படும் இடங்களை சுத்தம் செய்து பூக்களால் கோலமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். செங்கல் சூளை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செங்கல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனுவும் அளித்துள்ளனர். அரசு அனுமதித்த இடங்களில் மண் எடுத்து கடும் போராட்டத்திற்கு பின் செங்கல் உற்பத்தி செய்வதாகவும் மேலும் GST வரியையும் சரியாக செலுத்தி நேர்மையாக தொழில் செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இத்தொழிலை பற்றி அவதூறு செய்திகள் வருவதாகவும், எனவே இத்தொழிலையும் இதையே நம்பியுள்ள தொழிலாளர்கள் நலனையும் பாதுகாக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாழடைந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேட்டூர் அருகே உள்ள பாரதி நகரில் மண்ணால் கட்டப்பட்ட பாழடைந்த வீட்டை பிரான்சிஸ், சுப்பிரமணி, செல்வி, மேரி ஆகியோர் இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது திடீரென சுவர் இடிந்து விழுந்ததில் இடுபாடுகளில் சிக்கி மேரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பிரான்சிஸ் பலத்த காயமடைந்தார். இது குறித்து மேட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதர்கரையிலிருந்து வெளிவந்த இரண்டு சாரை பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஆடிய அரிய காட்சி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள புலிகம்பட்டியில் நிகழ்ந்துள்ளது. அந்த அரிய நிகழ்வானது பாம்புகளின் இனப்பெருக்கத்திற்காக நடந்திருக்கலாம் அல்லது தங்களது இடம் தொடர்பாக இரு பாம்புகளுக்கும் இடையேயான மோதலாக இருக்கலாம் என வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற உள்ள கந்தசஷ்டி திருவிழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து பேசிய அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், பக்தர்களின் வசதிக்காக 40,000 சதுர அடியில் தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் 4.15 கோடி மதிப்பில் கிரி பிரகாரம் முழுவதும் தற்காலிக செட் அமைக்கும் பணி விரைவில் துவங்கும் எனவும் கூறினார். கூட்டத்தில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, அறநிலையத்துறை ஆணையர் பனீந்திர ரெட்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நதூரி மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா வரும் அக்டோபர் 28 தொடங்கி நவம்பர் 3 வரை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இச்செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.